ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்ஐ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேமராவில் பதிவான சில காமெடி விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு டெலிவரி மேன் ஃபுட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஃபுட்டை டெலிவரி பண்ணுற வாசல் வரைக்கும் போயிட்டாரு. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, மறுபடியும் பின்னாடி வந்து ஃபுட்டை கீழே வச்சுட்டு அங்கிருந்து ஒரு உதவ உதைக்கிறாரு. அங்க உதைச்ச ஃபுட்டு வாசல் வரைக்கும் வந்து விழுது. மனுஷன் யார் மேல என்ன கடுப்புல இருந்தாருன்னு தெரியல. அடுத்ததான் இங்க ஒருத்தர் ரூம்ல இருந்து வெளியே போறதுக்காக அந்த ரூமோட கதவை திறக்கிறாரு. கதவை திறக்கும் போது அதுல ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாம்பு. அந்த கதவு ஓரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்த பாம்பு இவர் கதவை திறக்கும் போது கதவோட சேர்ந்து வந்து அவர் மேல பாஞ்சிடுது. பயந்து போன அந்த மனுஷன் ரூமையே ரணகலம் ஆக்கிடுறாரு. அடுத்ததா இங்க ஒரு மனுஷன் பாத்ரூம் போறதுக்கு ரொம்பவே வேக வேகமா வராரு. பாத்ரூமா கட்டினவங்க ஸ்டெப்ஸுக்கு பக்கத்திலேயே கட்டிட்டாங்க. வந்தவர் வேற ஏதாவது நினைப்புல வந்தாரா இல்ல தூக்கத்துல வந்தாரான்னு தெரியல. ஸ்டெப்ஸ் எது பாத்ரூம் எதுன்னு கூட தெரியல. பாவம், பாத்ரூம்க்கு உள்ள போறதா நினைச்சு ஸ்டெப்ஸ்ல விழுந்துட்டாரு. இங்க ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கும் போதே பீட்சாவை ஆர்டர் பண்ணிட்டு அந்த பீட்சாவை வாங்கறதுக்கு ரொம்பவே ஈகரா இருந்திருப்பாரு போல. பீட்சாவை பார்த்த உடனே அவர் வேகமா வரவே முன்னாடி இருக்கிற கண்ணாடியும் மறந்துடுறாரு. அவர் மோதனதுல ஆபீஸோட கண்ணாடி சுக்கு நூறாயிட்டு. பீட்சாவுக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய கண்ணாடியை உடைச்சிட்டோமே. காருக்கு டீசல் போட வந்தவர் காரை ஆஃப் பண்ணிட்டுல வரணும். கார் ஆன்லயே விட்டுட்டு வந்தா இப்படிதான் ஆகும். காரு தன்னால நகர்ந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கறத கூட தெரியாம அவரு கீழே என்னத்தையோ பாத்துக்கிட்டு இருக்காரு. காரு போய் கீழே விழுந்து 5 நிமிஷம் கழிச்சுதான் அதையே திரும்பி பாக்குறாரு. வேற லெவல். இங்க ஒரு குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்த சீலிங் ஃபேன் ரொம்ப நாளா ஆட்டம் கொடுத்துட்டு இருந்திருக்கும் போல. அவங்க குடும்பமா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது கரெக்டா கலண்டு அவங்களுக்கு நடுவுல விழுந்துடுது. நல்ல வேலை அதுக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்த அந்த சின்ன பையனுக்கு ஒண்ணுமே ஆகல. இங்க ஒருத்தர் குல்ஃபி ஐஸா ரொம்பவே ஆசையா வாங்கியிருப்பாரு போல. ஆசாசியா வாங்கினவருக்கு குல்ஃபி ஐஸா கவரை பிக்கிற வரைக்கும் பொறுமை இல்ல போல. அவரு ரொம்பவே வேகமா கவரை பிக்கும் போது ஐஸ்கிரீம் தவறி கீழே விழுந்துடுது. கீழே விழுந்த ஐஸையும் தலைவர் விடாம எடுத்து சாப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கேமரா அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்ச அவரு எப்படி நடிக்கிறாருன்னு பாருங்க. அடுத்ததான் இங்க ஒரு குட்டி பொண்ணு பால் விளையாண்டுகிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே மும்முரமா அந்த பால் மேலே ஞாபகம் வச்சு விளையாடி இருக்கும் போல. ரோட்ல விழுந்த பாலை எடுத்துட்டு வந்த அந்த பொண்ணு அந்த பாலையே பாத்துட்டு வரா. பாலை பாத்துட்டு வந்த பொண்ணு முன்னாடி இருக்கிற காரை பார்க்க மறந்துட்டா. அடி ரொம்பவே பலமா பட்டிருக்கும் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.